அன்பும் அமுதும் சமையலறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மில்லட் அல்வா. நெய் எண்ணெய் பயன்படுத்தாமல் இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரை கப் முழு கம்பை 6-7 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு முழு கம்பு இல்லைனா கம்பு மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அதை கம்பு மாவு பயன்படுத்துறதா இருந்தால் நீங்கள் குறைவான நேரத்தில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்ச கம்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. வடிகட்டி இல்லைனா துணியை பயன்படுத்தி பாலை வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2வது 3வது பால் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை பால் எடுக்கிறதுக்கு நான் 1 கப் தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். பால் எடுத்ததுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை 2 கிளாஸ்ல ஊத்தி வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். மேலே 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா தெளிஞ்ச தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு திக்கான பாலை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். 2-3 டைம் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலையும் இந்த கம்பு பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலை பேனில் ஊற்றிட்டு அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அடிகனமான பாத்திரமும் இந்த பேனை எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பால் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கம்பு பால் 1 கப் கிடைச்சது, அதனால நான் 2 கப் சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். இதில் 1.5 கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் சர்க்கரையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் பயன்படுத்தி இந்த அல்வா செய்யலாம். ஆரம்பத்தில் நம்ம சிம்மில் வச்சு கிளறினாலுமே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அந்த கட்டிகள் கரைஞ்சிரும். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அதோட நிறம் மாறி வரும். இப்போ லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. நமக்கு ரெட்டிஷ் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கிளறிக்கலாம். இப்போ நேரம் மாறிடுச்சு. ரொம்ப தீயை விட்டுரு வேணாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரமல் சுகரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நிறம் மாறி வந்திருக்கு. உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து இதில் கிளறிக்கிறேன்.
இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கிளறிக்கோங்க. இந்த ஹல்வா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு நல்ல பீசஸாக கிடைக்கும். நான் இன்னைக்கு பீசஸாக போடலை. இப்போ நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹல்வாவை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அன்பு மாமதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.